என்ன உள்ளங்க இறக்கிறது எவனும் வரான பாரு. அண்ணே சைக்கிள் சாஞ்சு போயிட்டு வரானே. ரைட் தம்பி. வணக்க தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கோ. சென்னையில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு தலா 23 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. சங்கடமா இருக்கு. ஐயோ நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நான் என்ன பொறுக்கும் போது காரோடையா பிறந்தேன். சின்ன வயசுல செருப்பு இல்லாம கூட நடந்திருக்கேன். பஸ்ல போயிருக்கேன். அதன்படி பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 96 ரூபாய் ₹91 தாண்டுவது இதுவே முதல் முறையாகும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் சில முக்கிய நகரங்களில் கடந்த மாதம் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டியது. பெட்ரோல் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். பெட்ரோல் டீசல் விலையை உடனே குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொரோனா காலத்துல தான் ரொம்ப டீசல் விலை பெட்ரோல் விலை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒரு நாளும் 2 ரூபா 3 ரூபா 7 ரூபா அப்படின்றது தான் போயிடுது. 7 பைசா 8 பைசா கண்ணுக்கு தெரியாமலே வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை ஏத்திட்டே போறாங்க. என்ன அநியாயமா இருக்கு. காலையில வீட்டுல இருந்து வரும்போது 50 ரூபானா இப்ப 52 ரூபான்ற. அரை மணி நேரத்துல 2 ரூபாய் ஏறி போச்சா. அரை மணி நேரத்துல ஆச்சியே மாறுது. பெட்ரோல் ஏறதே மிஸ் ஆகுது. பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாடங்கள் வாரியாக மதிப்பெண்கள் வழங்கப்படாமல் தேர்ச்சி என்று மட்டுமே மதிப்பெண் பட்டியலில் குறிப்பிட்டு மாணவர்களுக்கு வழங்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. வெச்சாம்பாரு ஆப்பு எனக்கு.